இப்போ நான் ஒரு பெட்டு வளர்க்குறேன்னும் போது முதல்ல அந்த நாய்க்கு நான் எப்படி தீனி வைக்கணும், எப்படி நான் அதை நான் குளிப்பாட்டுறது, எப்படி அதோட மோஷன் டைம், இந்த மூணு டைம் மட்டும் கொஞ்சம் அந்த பர்ஃபெக்டாக கொஞ்சம் சொல்லிடுங்க பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மறக்காம இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கனாக்கா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிருங்க, பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஒரு அடி அடிச்சிருங்க. ஸோ அப்போ தான் நான் போற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்து சேரும். வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ யூஸ், இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ஜிவி பெட்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான். இப்போ நம்மகிட்ட இருக்கிற இப்போ பப்பீஸ் பார்த்தீங்கன்னா லேப்ரடார் இருக்குது, கோல்டன் ரிட்ரீவர் இருக்குது, பீகிள் இருக்குது, ஷிஹ் ட்சு இருக்குது, காக்கர் ஸ்பானியல், ஜெர்மன் ஷெப்பர்ட், எல்லா பப்பீஸும் இப்போதைக்கு நம்ம எல்லாம் அவைலபிள் இருக்குது. சேம் சவுத் இந்தியா சைடில் இருந்தெல்லாம் கேட்டிருந்தீங்க பப்பீஸு, பப்பீஸ் எங்களால் பண்ண முடியும், பேர்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பேர்ட்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, சர்வே ஆகிறது கஷ்டம். அப்படி எல்லா எக்ஸோட்டிக் ப்ரீடுமே கிடைக்கும், என்ன ப்ரீட்னாலுமே இம்போர்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நேற்று கூட சைபரின் ஹஸ்கி ஒன்று டெலிவரி கொடுத்தோம், அந்த மாதிரி எக்ஸோட்டிக் ப்ரீட் எது கேட்டாலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். பார்க்க போகிறது வந்து பியூட்டிஃபுல் லேப்ரடார் பப்பி பார்க்க போகிறோம், 35 ஓல்டு குட்டி லேப் பப்பி பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரடார் பப்பி தான் இருக்கிறதுலே ஸோ ஈஸி டு மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, குட்டி பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே லேப்ரடார் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வளர்ந்தாலுமே சரி லேப்ரடார் பெட் கடிக்காது, கோவம் வராது. நீங்கள் எப்படினாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீடையும் விட லேப்ரடார் ரொம்ப எஃபிஷியன்ட். இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ, இது பசங்கள்கிட்டருந்தே கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம், ஒரு வயசு குழந்தைக்கிட்டே கொடுக்கலாம். நீங்கள் லேப்ரடார் கடிக்காது, கோவம் வராது லேப்ரடாருக்கு. அதேமாதிரி நீங்கள் லேபுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் அவ்வளோ இருக்காது, மற்ற ப்ரீட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபர் அதிகமாக இருக்கும், லேப்ரடாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர் கம்மி, ஸோ உங்களுக்கு ஏர்ஃபால் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அப்படின்றீங்க, இது எப்படி மெயின்டெனன்ஸ் வந்து காஸ்ட் வைஸில் பார்த்தா எப்படி இருக்கும்? அது காஸ்ட் வைஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஃபுட் தவிர வேறு எந்த மெயின்டெனன்ஸும் பெருசாக இருக்காது. நீங்கள் ஹேர் கட் பெருசாக பண்ண தேவையில்ல, லேப்ரடாருக்கு ரொம்ப ஹேரும் கிடையாது, ஸோ உங்களுக்கு ஷெட்டிங்கிறது இயர்லி ஒன்ஸ் இருக்கும், அதனால் நீங்கள் ஹேர் ஃபால் பற்றியும் யோசிக்க தேவையில்ல, ஃபுட் மட்டும் கொடுத்தா போதும். அந்த ஃபுட் மட்டும் 1 இயர் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற க்ரோத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட் மட்டும் தான், மற்றபடி காஸ்ட் வைஸும் லேப்ரடார் ரொம்ப கோல்டன் ரெட்ரீவர் பப்பி. லேப்ரடாருக்கு அடுத்து உங்களுக்கு ஈஸி டு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லினா கோல்டன் ரெட்ரீவர் பப்பி தான். உங்களுக்கு இதுவும் லேப்ரடார் மாதிரியே தான், சேம் டு சேம் ஹேபிட்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே, ரெண்டுமே கடிக்காது, ரெண்டுத்துக்கும் கோவம் வராது. நீங்கள் வீட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கணும்னா கோல்டன் ரெட்ரீவர் பப்பி கொடுக்கலாம். உங்களுக்கு வளர்க்குறதுக்கும் ஈஸி, இதுதான் ஃபுட்டும் சேம் டு சேம் அதே தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே வந்து ஒரு 10 பேர் லேப்ரடார் வளர்க்குறாங்கன்னா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து கோல்டன் ரிட்ரீவர் பார்ப்பாங்க, ஏன்னா பிகாஸ் லேப்ரடார் கோல்டன் ரிட்ரீவர் ஒரே மாதிரி இருக்கும், பட் இது ஒரு ஹைஃபை டாக், இட் ஹேஸ் நிறைய ஃபர், நிறைய ஃபர் இருக்கும், நிறைய ஹேர் வந்து இவனுக்கும் லேப்ரடாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லேப்ரடாருக்கு அடுத்து ரொம்ப அஃபோர்டபுள் வந்து கோல்டன் ரிட்ரீவர் தான், கோல்டன் ரிட்ரீவர் பப்பி தான் வந்து இப்போ நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னே சூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் அஃபோர்டபுள். உங்கள் லேப்ரடாருக்கு அடுத்து வேறு ப்ரீட் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் போகலாம், ரொம்பவே மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ஓகே, இப்போ இது என்ன ப்ரீட் இது? இது பார்த்தீங்கன்னா டாக் வெரைட்டியில் இது பீகிள்னு சொல்லுவாங்க. ஓகே, பீகிள் பப்பின்னு சொல்லுவாங்க. லேபு கோல்டன் ரிட்ரீவர்லாம் அதெல்லாம் லார்ஜ் ப்ரீடு, இது வந்து உங்களுக்கு டாய் ப்ரீட் மாதிரி. ஓகே, இது பொமேரியன்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக வளரும், ஷார்ட்டாக வளரும். ஓகே ரைட், இது வந்து எப்படி குழந்தைங்கலாம் வச்சு ஈஸியாக வளர்க்கலாமா இதை? இப்போ உங்களுக்கு லேபு சொன்னாங்கல்ல உங்களுக்கு குழந்தைங்க வச்சு விளாட்லான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இது. இப்போ லேப்னா உங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கலாம் மேலே ஏறி குழந்தைங்க கீழே விழுந்துருவாங்க, இப்போ இதுனா உங்களுக்கு குழந்தைங்க சைஸ் தான் இதுவும் இருக்கும், அதனால உங்கள் குழந்தைங்க கூட விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி? அட்ராக்டிவாக விளாடும் குழந்தைங்களும், அட்ராக்டிவாக நல்லா பாண்ட் ஆகிடும். ஆமாம், இது சும்மாவே இருக்காது, ஒரு இடத்துல இருக்காது. ஓகே, அங்கே 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 அப்படி இப்படி அப்படியே ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இதோட இன்ஜெக்ஷன் அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இது? இன்ஜெக்ஷன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிறது 35 பப்பி, 42-45 வேக்சின் போட்டுருவோம் உங்களுக்கு. பாத்திங் இதில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒய்ப்ஸ் தருவாங்க,
வைப்ஸை வச்சு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் டெய்லியும். நீங்கள் வளர்ந்துருச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் ஸ்கூல் பாட்டிடலாம், பாத் பண்ணலாம் நீங்கள். ஓகே வீக்லி ஒன்ஸ். ஆமாம், நம்மளே பண்ணிடலாமா இல்லை ஸ்பா தான் கொண்டு வரணுமா? ஸ்பா வந்து எங்கள் நம்மளது வந்து ஜிவி பெட்ஸ் அண்ட் ஸ்பா கிளினிக் தான், நம்மளதுலேயே ஸ்பா பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு பண்ண தெரியும்னா, சேஃபாக பண்ண தெரியும்னா வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், ஏன்னா காதுகுள்ளலாம் தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். ஓகே ரைட், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம். சரி, இதோட ரேட் எப்படி இருக்கும்? இதோட ரேட் தான் உங்களுக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும், நீங்கள் வாங்குற அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு மேலேயே இருக்காது கம்மியாகவும் இருக்காது உங்களுக்கு. ஓகே, இது டெலிவரினாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? டெலிவரி வந்து டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் டெலிவரி? ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக நீங்களே பார்க்கலாம் அந்த நாய் பார்த்தோன்னே, நாய் என்னன்னா சில பேர் வந்து இந்த நாய் நிறைய ப்ரோன்னாங்க. சரி ஓகே, இந்த பெட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருந்தது. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது நானே கையில் வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட இது என்னன்றதை வந்து நம்ம அவர்கிட்டே கேட்டுருவோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜெர்மன் செப்பன் பார்த்துருப்பீங்க, நாய்கள் ஜாக்கெட் இதெல்லாம் படத்துலலாம் வரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை வந்து உங்களுக்கு டபுள் புஷ்கோட்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ நார்மலாக ஜெர்மன் செப்பன் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் புஷ்கோட்னு வரும், முடி வந்து லாங்காக வளராது. அது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஜெர்மன் செப்பன்லேயே டபுள் புஷ்கோட்னு சொல்லுவாங்க, ஹெவி போன் பாருங்க, கால்லாம் பாருங்க என்ன சைஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இது எப்படின்னா, இது குட்டியில் இருந்தாங்க அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு ராயல் கேனு என்என்டி அந்த மாதிரி ஃபுட்டு போட்டு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க வளர்த்தது டாகு. அவங்க பேரண்ட் குட்டி வந்து அதுக்கும் இதாக குட்டிலேருந்தே உங்களுக்கு அந்த தேவையான ஃபுட்டு கொடுத்து அதுக்கேற்ற செர்லாக்கு அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி டாக் வளர்க்க தெரியணும் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நம்ம நார்மலாக இது பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. நார்மலாக நம்ம வளரக்கூடாது. இப்போ எப்படின்னா, இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க சும்மா சோறு வைக்கிறது அந்த மாதிரிலாம் இதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடாது. லேபுக்கு வேணால் அப்படி நீங்கள் பண்ணால் பண்ணலாம். ஜெர்மன் சப்படை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபுட்டு வைக்கிறது அதுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்குறது, அது இப்போ குட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு வேளை ஃபுட்டு ஃபீட் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் என்ன ஃபுட்டு சூஸ் பண்ணுறீங்கள தான் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குற இடத்துலேயே கேட்டணும், நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ நம்மளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளே தேவையில்லாத ஃபுட்டுலாம் கொடுப்போம். இப்போ அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் ஆகிடுச்சு, நீங்கள் கொடுத்ததான் அப்படி ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற ஃபுட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நீங்கள். அந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு பப்பி நல்லாயிருக்கும். இப்போ இந்த பப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரி ப்ரீடு, பயங்கரமாக ஹேர் வரும், நல்ல ஹேர் வரும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஹேராக இருந்தால் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வருமே நிறையா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் டெய்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த கோம்பு வந்து நீங்கள் பெட் ஷாப்பில் போயிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா கோம்புன்னு கேளுங்கள், நார்மல் ஹேர் கோம்புன்னு கேளுங்கள், அதில் சீவை சீவை உங்களுக்கு டெட் ஹேர் எல்லாம் கலெக்ட் ஆகிடும். டெட் ஹேர் அந்த கோம்புலேயே கலெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி வீட்டில் கொட்டும்? ஓகே 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 ஓகே. உங்களுக்கு அது ஃபுல்லாக இதிலே கலெக்ட் ஆகிடும், வீட்டில் உங்களுக்கு இதாகாது. அதுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு தனியாக டானிக் கூட இருக்குது. ஓகே, கோட்டுன்னு வரும் ஸ்டார் கோட்டு, அந்த மாதிரி நீங்கள் டானிக்லாம் கொடுத்தா கூட உங்களுக்கு ஹேர் ஷெட்டாக வருது கம்மியாகும். சரி, இது குழந்தைங்களுக்கு வந்து வளர்க்க ஃபிட்டாக கொடுக்கலாம், தாராளமாக வளர்க்கலாம், தாராளமாக ரொம்ப அக்ரெசிவாக வளரக்கூடியதாவது நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. ஓகே, இது இல்லை எந்த ஒரு எந்த டைனிங் லேப் லேப் சொன்னாங்கல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாங்கல்ல, அதை கூட நீங்கள் அக்ரெசிவாக வளர்க்கலாம். ஓகே ஓகே, நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது. சரி சரி சரி, ஓகே ரைட். ஸோ இந்த டாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக வந்து நீங்கள் அவங்க கால் பண்ணி உங்களுடைய டாகை ஆக்கிக்கோங்க, உங்களோட பெட் ஆக்கிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன கலெக்ஷன் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, இது நெக்ஸ்ட் என்ன ப்ரீடுன்றதை அவர்கிட்ட கேட்டலாம். இது என்ன ப்ரீட் ப்ரோ? இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ரீட் பார்த்தோம், இப்போ நம்ம பீகிள் பார்த்தோம் இல்லையா? ஆமாம், டாய் ப்ரீட்ன்னு சொன்னல, அதே மாதிரி தான் இது ஒரு டாய் ப்ரீடு. பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் வச்சுருப்பாங்க. இப்போ நிறையா படத்துலேயே பார்த்துருப்பீங்க, படத்தில் எல்லோரும் இப்படி கையில் வச்சுக்கிட்டு படிக்கட்டுலேருந்து இறங்குறது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கிறது இந்த மாதிரி டாக் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கோல்டன் ரிட்ரீவர் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஹேரி ப்ரீட்லேயே லார்ஜ் ப்ரீடு, அது பெரிய ப்ரீடு ஹேர் இருக்கிறதுலையே, இதில் ஹேர் இருக்கிறதுலையே இது ஸ்மால் ப்ரீடு. ஓகே ஓகே ஓகே. இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி? இது வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஹேர் கூட ஃபால் ஆகாது இதில். ஆமாம், ஷிஹ் ட்சு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேர் ஹேர் கூட கீழே விழுவாது. இது எப்படி கடிக்குமா? இது நம்ம வளர்க்குறது பொறுத்து தான், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், நம்ம வளர்க்குறத பொறுத்து வளர்க்குறது பொறுத்து. அப்போ நீங்கள் பார்த்து வளர்க்கணும். ஆமாம், நம்ம வளர்க்குறத பொறுத்து தான். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம செல்லம் ஓவராக கொடுக்கூடாது. ஓகே, ஒரு பேப்பரை சுருட்டி வச்சுக்கிட்டு அது கடிக்க வரும்போது சும்மா மூக்கில் தட்டுறது அந்த மாதிரி சின்ன சின்ன பயமுறுத்தினா தான் நம்மளுக்கு இதான் நம்ம வளர்ச்சி வரும். ஓகே, இப்போ இல்லைன்னா நம்மளை அது மிரட்டுற மாதிரி ஆகிடும், நம்மளை மிரட்டி நம்மளை வளர்க்க வைக்கிற மாதிரி அது ஆகிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இந்த மாதிரிலாம் இது அப்படி கிடையாது, இது நம்ம வளர்க்குறத பொறுத்து தான். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் கொஞ்சோண்டு தான் சாப்பிடும். இப்போ லேப் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு சாப்பிட்றத லேப் வந்து ஒரு மீலுக்கு சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த ஷிஹ் ட்சுலேயே ஒரு 10 பீஸ் இருக்கும், நம்மக்கிட்ட 10 ஷிஹ் ட்சு குட்டி இருக்கும். இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை கலர்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்க கலர். ஆமாம், ஒரு கலர் ஒயிட்டு மூணு இருக்குது, மூணு கலர். இந்த மூணு கலரை கூட கிடச்சிரும். இந்த வேணுங்க ப்யூர் ஒயிட்டு, ஷிஹ் ட்சுலேயே ப்யூர் ஒயிட் பார்த்துருக்க மாட்டீங்க, கொஞ்சம் ரேர் இது. உங்களுக்கு அது கூட நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது, எப்போ கேட்டாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே ரைட், தேங்க்யூ. பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் காக்கர்ஸ் பண்ணியன்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் காக்கர்ஸ் பண்ணியன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ 35 நாள் ஆகுது,
இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த லேபு கோல்டன் ரிட்ரீவர்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக வளரும், பீகிள் பார்த்தோம்ல நம்ம அந்த சைஸுக்கு வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஹேர் ஹைபிரிட் தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காது மட்டும் இதில் லென்த்தாக வரும். இப்போ இந்த முட்டி வரைக்கும் வரும், இந்த இதுக்கிட்ட அந்த இது இருக்குல்ல டோஸ், அது வரைக்கும் இந்த முட்டி வரைக்கும் இந்த காது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காதில் தான் இதுக்கு நிறையா முடி இருக்குமே இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும். இது வந்து ரொம்ப ரேர் ப்ரீடு, ஆஸ்திரேலியன் காக்கர் ஸ்பேனியல் சொல்லுவாங்க, இது ரொம்ப ரேர் ப்ரீடு. இதுவும் நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த காக்கர் ஸ்பேனியலில் பார்த்தீங்கன்னா டெய்ல் இருக்காது. இப்போ இந்த டெய்ல் ஏன் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ டாபர்மேன் பார்த்துருப்பீங்க, டாபர்மேன்லேயும் டெய்ல் இருக்காது. இப்போ அந்த மாதிரி டாகு இல்லை இந்த மாதிரி டாகுக்கோ டெய்ல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது. அதனாலேயே சின்ன வயசில் வந்து டெய்ல் மட்டும் எடுத்துடுவாங்க, உங்களுக்கு பிறந்த குட்டியிலேயே உங்களுக்கு டெய்ல் மட்டும் கட் பண்ணி ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிடுவாங்க. வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்க வந்து அந்த லுக்கு இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே லுக்காக இருக்கும். இது வளர்ந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் வந்து இது ஏசியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏசி இருந்தால் ஏசியில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓவர் ஹீட்டில் வைக்கக்கூடாது. அதை மட்டும் இந்த காக்கர் ஸ்பேனியல் பார்த்துக்கணும். இதுவும் நல்லா விளையாடும், நல்லா குழந்தைகிட்ட நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா இது பண்ணுற டாக். நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறது எல்லா டாக் லேப் மாதிரியே தான், ஆனால் ஷார்ட் ப்ரீடே கொஞ்சம் ஹேரி ப்ரீட். சரி, ஆல்ரெடி நம்ம வந்து கோல்டன் ரிட்ரீவர் பார்த்துருக்கோம், இது என்ன இது சேம் அதே மாதிரி தானே தெரியுது? இதுவும் கோல்டன் ரிட்ரீவர் தான். இது கோல்டன் ரிட்ரீவர் வந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கலர்னு இருக்குது, சாக்லேட் அண்ட் ஃபான் கலர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் கலர். ஓகே ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு எப்படின்னா அந்த கலரோட ஓவர் லைட்டாக இருக்கும், இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ குட்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர் நிறையா இருக்கும். பெருசாக ஆனால் உங்களுக்கு வந்து இதே நம்ம க்ரூமிங் பண்ணி கரெக்டான மெயின்டெனன்ஸ், நாங்கள் ஷாப்பில் சொல்கிற மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடியல நல்ல ஃபர்ரும் வரும். ஓகே ஓகே, நல்லாவே ஃபர் வரும் உங்களுக்கு. வளர்ந்துச்சுன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது காஸ்ட் டிஃப்ரெண்ட் வருமா? காஸ்ட்னால் ஆமாம், கொஞ்சம் இதாகும், வேரி ஆகும், கொஞ்சம் வேரி ஆகும். அதை நம்ம ஷாப்புக்கு வாங்குற மாதிரியே வாங்க, நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஓகே, அதெல்லாம் நம்ம ஷாப் வரும்போது. ஆமாம், ஷாப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு டாக் நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க. ஓகே, அந்தளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு சொல்லிடலாம் எல்லாமே. உங்களுக்கு இப்போ சில பேருக்கு சொல்லுவாங்க டாகுக்கு இப்படி வளர்க்கணும் அவங்க சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. டாகு நம்ம அது பாத்ரூம் எப்படி போகுதுன வரைக்கும் நம்ம ஃபீட்பேக் கேட்போம். இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது லூஸ் மோஷன் ஆகுதா, பாத்ரூம் எப்படி போகுது, நல்ல ஃபுட் இன்டேக் எடுக்குதா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நாங்கள் இப்போ பே கொடுப்போம். மறுநாள் வந்து அவங்க ஃபீட்பேக் சொல்லி ஆகும். ஓகே பிபாஸ், ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெட்ஸில் ஒரு இருப்பாங்க, மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வழக்கமாக சொல்கிறது தான், இப்போ தான் எங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கனாக்கா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஒரு அடி அடிச்சு வச்சுருங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்து சேரும். இதேமாதிரி ஒரு அடுத்த நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.